ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜ் பிரியாணிக்கு ஆப்டாக ஒரு எக் கிரேவியும் வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம், அது எப்படிலாம் காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நல்லா எக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ எக்குன்னு வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ நான் கீறி விட்ட மாதிரி நீங்கள் அதை லைட்டாக கீறி விட்டுட்டு, இப்போ கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணி அதில் வந்து நான் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா பட்டை, அதுக்கு ஒருமா உங்களுக்கு வந்து அதில் ஏலக்காய் சேர்க்கணுமா. சில பேருக்கு சில கிராம்பு டேஸ்ட்லாம் பிடிக்காது. ஸோ எது உங்களுக்கு அதுக்கு பிடிக்குமோ அது மாதிரி பட்டையில் வந்து இன்னொன்று ஏதாவது ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கருகப்பில்லை ஆட் பண்ணியிருக்கேன். கருகப்பில்லை ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆனியன் நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம அதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே தக்காளி வந்து கொஞ்சம் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் என்ன டிஷ்னாலும். இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தக்காளி நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பேஸ்ட்டாக கொஞ்சம் நான் தக்காளி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேஸ்ட் கண்டென்ட்டாக வந்திருக்குன்னு. சூப்பராக நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு. இது மாதிரி நம்மளுக்கு இருக்கும்போது தான் நம்ம இதுக்கு தேவையான தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்காக நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவியாக நல்லா வரணும்னு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணுறது உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா, நம்ம ரெடிமேடாக ஹோம்மேட்லாம் எப்படி வந்து இது மாதிரி பிரியாணி சிக்கன் மட்டன் குழம்புக்கெல்லாம் எப்படி நம்ம ஹோம்மேடாக வந்து பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து கீறி வச்சுருந்தா அந்த எக்கெல்லாம் பாயில் பண்ணி இந்த எக்கெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம அந்த கீறி இருந்தோம் இல்லையா, அந்த எக்கில் சென்டராக அந்த கீறி இருந்த இடத்துலலாம் நல்லா நம்மளோட அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே போகும். உப்பெல்லாம் வந்து உள்ளே வந்து நல்லா சார்ந்துருக்கும். ஸோ நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அதை கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. பாயில் பண்ண விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் வந்து கிரேவியாகவும் எடுத்து அதை நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி விட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு ஆப்டாக என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ பிரியாணினா அதுக்கு வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சால்ன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வாட்டர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் நல்லா நிறையா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து கொத்தமல்லி தலை இல்லைன்னா புதினா தலை கொஞ்சமாக அதில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி எக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகி தான் இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிருந்தேன் தேங்காய். ஸோ அந்த தேங்காவை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு காரமெல்லாம் ஓகேவா, தண்ணி வந்து ஓகேவா, சால்ட்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ எல்லாம் வேணும்னா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுட்டு, நம்ம எக்கு வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பாயில் ஆன எக் தானே. ஸோ ஓகே, இது மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்டான நம்மளுக்கு ஒரு கிரேவி ரெடி ஆகிருக்கு. எக் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இன்னும் நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டங்குன்னு வந்து நிற்கும். அடுத்து இப்போ நம்ம வந்து என்ன ரெடி பண்ண போறோம்னா, பிரியாணி, வெஜ் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் என்னென்ன கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா நான் வந்து பிச்சு நல்லா அலசி வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம வந்து இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறம் வந்து இந்த பாசி இதெல்லாம் வந்து நீங்கள் எது வேணும்னாலும் பிரியாணிக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் பிரியாணியில் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. ஸோ வந்து நல்லா அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். ஸோ வந்து ஆனியன் நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்து காரத்துக்கு அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நம்ம பத்தாததுக்கு இதில் கொஞ்சம் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது தக்காளி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா அதை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி எப்போவுமே நம்ம பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வதக்கிடுவோம். ஸோ அது மாதிரி இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வந்து இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம், அதையும் நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே அது ஃப்ரை ஆகி வரும், நல்லா இது மாதிரி பேஸ்ட்டை நல்லா மேஷ் ஆகி வரும். பாருங்கள் நம்மளுக்கு இப்போ நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாலே கீழே நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகா புதினா கொத்தமல்லிலாம், அந்த இதை ஃபுல்லாக அந்த வாட்டர் இதில் அந்த லிக்விடை கிரைண்ட் பண்ணி இந்த இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இருந்தால் கலக்கி ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் கை விடாமல் நல்லா நீங்கள் அதை கிண்டி விட்டுக்கணும். பிகாஸ் ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கீழே பிடிச்சிருச்சுன்னா சாதம் போடும்போது ஃபுல்லாக பிடிச்சிக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோன்னா வெஜ் பிரியாணிக்கு நம்ம பீன்ஸு கேரட்டும் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து அதில் வந்து நிறையா மஷ்ரூம் போடுவாங்க, அது மாதிரி பீன்ஸ்லேயே வேறு வந்து பட்டாணி போடுவாங்க, அது மாதிரி எது பிடிச்சாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக கேரட்டும் பீன்ஸும் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கேரட் பீன்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் வந்து பாயில் ஆகிக்கிட்டோம். அதுக்காக நான் ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் பத்தலைன்னா நான் கொஞ்சமாக அதில் வந்து நான் காரப்பொடி மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்மளுக்கு நல்லா அது பாயில் ஆகட்டும். அப்பப்போ நீங்கள் வந்து கீழே பிடிக்காமல் அதை கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா நான் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டே நோட் பண்ணிக்கணும், நான் வந்து 3 கப் ரைஸ் போடுறேன். 3 கப் ரைஸ் போடுறதுக்கு நீங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த காய்கறி வேக வைக்கிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்க இல்லையா, அதையும் நீங்கள் வந்து இதில் கால்குலேட் பண்ணி தான் ரைஸுக்கான வாட்டரை ஆட் பண்ணணும். ஓகேவா, டோன்ட் ஃபர்கெட் தட். ஏன்னா சில பேர் வந்து ரைஸுக்கான வாட்டரை ஆட் பண்ணிடுவாங்க, அப்புறம் பார்த்தா நம்ம காய்கறியில் ஆல்ரெடி வாட்டரை ஆட் பண்ணியிருப்போம், அப்புறம் வந்து ரைஸ் வந்து ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ரைஸ் எப்போவுமே பிரியாணியில் ஆட் பண்ணும்போது தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அதில் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 கப் ரைஸ் போட்டிருக்கேன். 3 கப்புக்கு நான் வந்து பிரியாணி ரைஸ் போடல, நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் 3 கப்புக்கு வந்து நான் ஆல்ரெடி 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து 8 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கில் தான் குக்கரில் தான் போட்டிருக்கோம். ஸோ நான் உடனே ப்ரெஷர் எப்போவுமே போட மாட்டேன். நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கைப்பட கிண்டி ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் பிரியாணியை செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறமா நம்ம தம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கரில் இப்போ தம் போட போகிறோம். நல்லா இப்படி தண்ணியெலாம் வத்தி நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக போல போலன்னு அழகான ஒரு வெஜ் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம இது மாதிரி தம் நீங்கள் வந்து அடுப்பில் தான் வச்சு தம் பண்ணணும், இல்லை வந்து மேலே வெயிட் தான் வச்சு பண்ணணும்னு இல்லை, இது மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே தம் பிரியாணி சூப்பராக பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு அடியில் கூட பிடிக்காம போல போலன்னு ரொம்பவே செம்மையாக வந்துருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து இவ்வளோக்கும் நார்மலாக நம்ம வந்து குக்கிங் ரைஸ் தான் போட்டோம். அடுத்து இதுக்கு ஆப்டா ரைத்தா இல்லாமல் பிரியாணியா அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம அதுக்கு ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட ஃபஸ்ட்டு செஞ்ச முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணியும் சுடு சுட ரொம்பவே சூப்பராக ரெடியா இருக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து என்னைக்காச்சும் சாப்பிடணும், நம்மளுக்கு இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு பிரியாணி ஒரு ஃபீலே கொண்டு வர்றது ரைத்தா, அதுக்கு ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி. அது சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் இது மூணுக்கு தான் செம சூப்பரான காம்பினேஷன். ஸோ இப்படிலாம் யாருக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் எங்களுக்கு இன்னும் நல்லா என்கரேஜிங்காக இருக்கும். அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய குக்கிங் வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் வீடியோஸ் கூட வரும், நிறைய ஹோட்டலாக ரிவ்யூ பண்ணி கூட ஃபுட் ரிவ்யூஸ் கூட வரும். அதுக்கப்புறம் நம்ம சிங்கப்பூரில் இருக்க ரிவ்யூ வீடியோ கூட ஒரு பக்கமாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.